வெல்கம் டு ட்ராமா ரிவ்யூ இன்னைக்கு காஸ்மெட்டிக் பிளே லவர் செவன்த் அண்ட் எயிட் எபிசோட் அதோட இந்த டிராமாவே முடியுது இது ஒன் லைனர்ல சொல்ற மாதிரி தான் இருக்கும் அப்ப நான் சொல்ற ஸ்டோரி யாரோ புதுசா கண்ணாடி எல்லாம் போட்டுட்டு நோட்டை விட்டுட்டே இருப்பான்னு சொன்னால ஒருத்தவன் இந்த எபிசோட ரிவீல் பண்றாங்க யாரு அப்படின்ட்டு அவன் யாருன்னா சஹாஷியோட தம்பி தான் ஸோ இவங்க ஃபேமிலி சஹாஷி ஃபேமிலி பார்த்தீங்கன்னா ஃபாரினில் செட்டில் ஆகி அவங்க வந்து இந்த பிஸ்னஸ்லாம் பண்ணுறாங்க என்ன பிஸ்னஸ் ரிலேட்டட் பார்த்தீங்கன்னா இந்த க்ளோத்ஸ் ரிலேட்டட்லாம் இருக்கும்ல அந்த பிஸ்னஸ் தான் பண்ணிக்கிட்டு இருக்காங்க ஆனால் அவங்க ஃபேமிலி வந்து சகாஷியும் வரணும் அப்படின்னு நினைக்கிறாங்க ஆனால் இவன் வந்து தனியாக வந்து ஸ்டார்ட் பண்ணணும் அதில் அவனுக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்காதுன்றதால இந்த காஸ்மெட்டிக்ஸில் அவனுக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்குன்றதால இவன் தனியாக வந்துடுவான் ஸோ இவனை வந்து காம்ப்ரமைஸ் பண்ணி ரெண்டு பேரும் ஒன்றா டிராவல் பண்ணுறதுக்கு தான் அவனோட தம்பி வந்திருக்கா சஹாஷியை கொஞ்சம் வந்து என்ன பண்ணுறான் ஏன் அது மாதிரி மாற்றம்லாம் தெரியுது அப்படின்னு நோட் ஒர்க் பண்றதுக்காக ஓ இதுக்கெல்லாம் நீதான் காரணமா உன்னால தான் சஹாஷி இங்க இருக்கானா அப்படின்னு நட்ஸ்மையை பார்த்து அவன் பேச ஆமா அன்னைக்கு கேட்டதுக்கு உனக்கு சிப்ளிங்ஸ் யாரும் இல்லேன்னு சொன்னா இன்னைக்கு என்ன அப்படின்றான் அது கரெக்டான சிச்சுவேஷன் வரப்போ சொல்லலான்னு இருந்தேன் அப்படின்னு சாகசி ரிப்ளை பண்ணதும் இப்போ அவன் தம்பிக்கிட்டே போய் பேசுறான் இங்கே பாரு நீ டிஸ்டர்ப் பண்ணாத விட்டுரு என்னால் வந்து என்னால் கண்டினியூ பண்ண முடியாது உன் கூட அப்படின்னு சொல்கிறான் அதுக்கு இவரெல்லாம் சொல்றான்னா நம்ம ஃபேஷன் டிசைனிங்ல இறங்கணும்ல அதே மாதிரி எனக்கு கம்பெனி கூட நீயும் அப்படி பிஸ்னஸை பார்த்துக்கோ எவ்வளோ மிஸ் பண்ணுறோம் தெரியுமா ஃபேமிலி இல்லை நாங்கள் எல்லாருமே அப்படின்னு சொன்னதும் இவனுக்கு வந்து பெருசாக உடன்பாடு இல்லைன்னா அப்படின்னு தான் சொல்லணும் இப்போ நட்சுவை என்ன சொல்கிறான் அப்படின்னா நீ கொஞ்ச நாள் நீ அவங்க கூட இருந்துட்டு வா உனக்கு ஒரு சேஞ்ச் தேவைப்படுது அப்படின்னதும் நீ ட்ரை பண்ணுறது எனக்கு புரியுது ஃபேமிலி கூட நீ என்னை யுனைட் பண்ணணும்னு நினைக்கிற ஆனால் எனக்கு தான் நான் ரொம்பவே சாட்டிஸ்ஃபைடாக இருக்கேன் எனக்கு பிடிச்ச வேலையும் பார்த்துட்டு உன் கூடியும் இருந்துட்டு அப்படின்னு சொல்றான் ஸோ சஹாஷியோட தம்பி நற்சுமே பார்த்து பேசுகிறான் மீட் பண்ணணும் அப்படின்ட்டு இவனுக்கும் புரியுது அண்ட் இவனும் வந்து என்ன பண்ணுறான் சஹாஷி கிட்ட வந்து பேசுறான் உடனே சகாஷி வந்து சரி ஃபைனலாக நம்ம தம்பி கிட்ட வந்து தெளிவாக சொல்லிடலாம் அப்படின்ட்டு இவன் ஒரு சில வேர்ட்ஸ் வந்து ஷேர் பண்ணுறான் சரி நீ கேட்ட மாதிரி நான் கூட நியூயார்க் வரேன் அங்க ஆனால் என்னால் கொஞ்ச நாள் தான் இருக்க முடியும் நான் திரும்ப நட்சுமையை மீட் பண்ண வந்துடுவேன் நான் தான் இருப்பேன் நான் வேணா அப்பப்ப வந்துட்டு போறேன் அப்படின்னு சொல்லிடுறான் இவன் நியூயார்க் போறான் நட்சுமை சொன்ன வார்த்தைக்காக சஹாஷி அதை மதிச்சு அண்ட் அங்க போறான் அண்ட் இவன் வந்து நட்சுமை மிஸ் பண்ணுறான் அப்படின்னு சொல்லணும் அந்த காமெடி பண்ணிட்டு இருப்பான்ல மார்க்கெட்டிங்ல ஒரு பையன் சேல்ஸ்ல இருப்பானே இவன் நியூயார்க்ல இருக்க சஹாஷிக்கு டெக்ஸ்ட் பண்ணிக்கிட்டு இருக்கான் ரொம்பவே மிஸ் பண்றாரு நட்சுமை அப்படின்னு அவன் என்ன சொல்றான் கொஞ்சம் என்கேஜ்டா வச்சுக்கோ அவனை வெளியே கூப்பிட்டு போ எனக்காக இந்த ஃபேவர் பண்ணு அப்படின்னு கேட்க இன் வந்து சுமே நீங்கள் எதுவும் நினச்சிக்க மாட்டீங்கல்ல நம்ம ஹேங் அவுட் பண்ணலாமா வெளியே போகலாமா அப்படின்ற மாதிரி கேட்குறான் இவனுக்கு ஒன்றும் புரியல என்னடா திடீர்னு இது மாதிரி கேட்குறான்ட்டு இவங்க ஒரு ஃபெஸ்டிவலுக்கு போகிறாங்க சமையல் என்ஜாய் பண்ணுறாங்க அண்ட் நைட் ஆக போகிற டைமு உடனே என்ன சொல்கிறான் சாரி என்னை மன்னிச்சிடுங்க நான் உங்ககிட்ட போய் மறைச்சிட்டேன் அதாவது உங்கள் கூட நான் வெளியே வந்ததுக்கான ரீசன் என்னன்னா நியூயார்க்லேருந்து உங்கள் ஆள் அதாவது சகாட்சி வந்து உங்க கூட என்கேஜாக இருக்க சொன்னார் அவர் இங்கே தான் இருக்காரு வந்துட்டாரு அண்ட் நீங்க ரெண்டு பேரும் ஹாப்பியா இருங்க ஜாலியா இருங்க பாய் அப்படின்னு சொல்லி ஓடி போறோம் சாரி கேட்டு அண்ட் இங்க ஒரு சர்ப்ரைஸாக இருக்கு நட்சுமைக்கு இப்போ நட்சுமை ஷாப்புக்கு அவங்க அம்மாவும் அக்காவும் வராங்க ஹாய் அப்படின்னு வந்ததும் பேசிக்கிட்டு இருக்க இது சாஹாஷி பார்த்துட்டு இருக்கா யாரா அப்படின்னு என்னடா அது நட்சுமை லுக்கு வேற எங்கேயோ போகுது இவங்க ரெண்டு பேரும் திரும்பி பாக்குறாங்க சாஹாஷிய இப்போ ஒரு ரெஸ்டாரென்டில் மீட் பண்ணுறாங்க சரி நீங்களே சொல்லுங்க அப்படின்னதும் ஆக்சுவலாக நாங்கள் ரெண்டு பேரும் லிவிங் டுகெதரில் இருக்கோம் அப்படின்னதோ வா அப்படின்னு எக்ஸைட் ஆகுறாங்க அண்ட் ரொம்ப ரொம்ப தேங்க்யூ தேங்க்யூ நட்ஸ்மேவை டேக் கேர் பண்ணிக்கிறதுக்கு கேர் பண்ணிக்கிறதுக்கு அப்படின்லாம் வந்து பொழிஞ்சிக்கிட்டு இருக்காங்க மழையை சகாஷ்கிட்ட இப்போ இவங்க ரெண்டு பேரும் இந்த காஸ்மெட்டிக் ஃபீல்டில் செம்மையாவே பண்ணிக்கிட்டு இருக்காங்க அண்ட் நட்ஸுமை சூப்பராகவே ஷைன் ஆகுறான் ஏன்னா சகாஷி அவனை டிபெண்ட் பண்ணி தானே இருக்கிறதா இவங்க நினச்சிட்டு இருந்தான் எவ்வளோ நாள் ஸோ அதுவும் இல்லாமல் இவன் தனியாகவே நிற்கிறான் அண்ட் இவனுக்கு பெரிய பெரிய அப்படியே கிடைக்குது சைட் பை சைடு ரெண்டு பேருமே சூப்பராக க்ரோத் அட்டைன் பண்ணிக்கிட்டு இருக்காங்க அண்ட் இவங்க ரொம்ப ஃபேமஸாவே இருக்காங்க எல்லா ரொமும் நிலையிலேயும் இந்த காஸ்மெட்டிக் இண்டஸ்ட்ரியில ஸோ எப்படியும் சூப்பராக தான் அந்த ட்ராமா முடிக்கிறாங்க அப்படின்னு சொன்னோம் இப்போ நட்ஸுமேவும் சஹாஷியையும் மனசை விட்டு ரொம்ப சந்தோஷமா ஹாப்பியாகவே இருக்காங்க அண்ட் இதோட இந்த ட்ராமாவை அழகாக முடிக்கிறாங்க அண்ட் நெக்ஸ்ட் ட்ராமால மீட் பண்ணலாம் அட் இட்ஸ் நீங்க ஓ பிரம் ட்ராமா மட்டும் வியூ தேங்க் யூ ஆல்